வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். ஹையர் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு ஹோம் பேஜில் இன்னும் சபாவால் கொடுக்கப்படலை, லோயருக்கு மட்டும்தான் இருக்குது. பட் இது வழியாக போகும்போது எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் வழியாக போய் பேமெண்ட்டு அப்ளிகேஷன் அந்த வழியாக நம்ம போனோம்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் அந்த 3 lines கிளிக் பண்ணோம்னா இதில் பிரச்சாரக் நான் பிரச்சாரக்குன்னு வரும். அதில் நீங்கள் எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா லோயர் ஹையர் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் ஹையர் செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நான் பிரச்சாரக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் ஹையர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஹையர் அப்படிங்கும்போது அதில் போய் கேட்குற டீட்டெயில்ஸ், அந்த ஐடிங்கிறது அவங்க தரக்கூடியது, நமக்கு இது வரைக்கும் இவ்வளோ நாள் வந்தது இல்லை, கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ஐடி அது, அதனால் அதில் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். இதில் வந்து ஸ்டேட் என்னங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். அதில் டிஃபால்ட்டாக ஆந்திரா அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் நம்மளுடைய இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய இதை. அதுக்கப்புறமா பிரச்சாரக்காக இருந்தால் பிரச்சாரக்கு நம்பர் கொடுங்க, கொடுத்து வியூ கொடுத்தா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பின்கோடு கொடுத்துட்டு சென்டர் என்ன அப்படிங்கிறத அதுக்கு கீழே வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டி வரும். உங்களுடைய பின்கோடை அதில் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் வியூ கொடுக்கும்போது டிஸ்பிளே ஆகாமல் இருக்கலாம், பின்கோடு மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் அந்த பகுதியில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த பின்கோடுக்கு ஏற்ற மாதிரி உள்ள சென்டர் ஓப்பன் ஆகும். அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டோ அது ஓப்பன் ஆகும். பொதுவாக நம்ம சென்டர் நேம் அப்படின்னாலே நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் தான் நம்ம கொடுக்கணும். நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருந்தது. இப்போது ஆன்லைன் இல்லாமல் ரெகுலராக எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் எப்படி நம்ம சென்டர் நேம்ங்கிறது லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு இல்லை, எப்படி நம்ம இவ்வளோ நாள் அப்ளை பண்ணோமோ அதுதான். ஏன்னா நம்ம டீட்டெயில் அப்படி சென்டர் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்குறது வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் தான் கொடுக்க போகிறோம். அங்கே எந்த ஸ்கூலு காலேஜுங்கிறது சபா தான் முடிவு பண்ணுவாங்க, நம்மளுடைய ஹால் டிக்கெட்டில் அதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் எத்தனை அப்படிங்கிறத நம்ம அதில் கொடுக்கணும். ஸோ இந்த எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு காமிச்சிருக்கிற இடத்துல நம்ம ஃபீஸ் அமௌண்ட்டை போட்டக்கூடாது. எத்தனை அப்ளிகேஷனோ அந்த நம்பரை நம்ம கொடுக்கணும். எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டக்கூடியது, சூட்டுக்கான ஃபீஸ் எதுவும் நம்ம கட்ட போகிறதில்ல. ஸோ சூட்டுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டணும்னா அதுக்கு அந்த இடத்துல எத்தனை பேருக்கு நம்ம சூட்டு வாங்க போகிறோங்கிறத நம்ம கொடுக்க போகிறது தான். ஸோ எல்லாம் கொடுத்தாச்சுன்னா அதுவே கால்குலேட் பண்ணி கீழே அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல அது அமௌண்ட்டை கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் வந்துடும். இந்த வழக்கம் போல் நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இதை மாதிரி நமக்கு நான் விஷாரத் பூர்வாது ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருந்ததுனால இங்கே அது ஒன்று மட்டும் வந்திருக்குது. நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் எந்தெந்த எக்ஸாம் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே இங்கே காமிக்கும். இதில் இதுக்கு அப்புறம் உள்ள அந்த இந்த பகுதி வந்து ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம கொடுப்போம். இங்கே விஷாரத் பூர்வாது அப்படின்ன உடனே நம்ம எப்படி டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும்னு நினைக்காதீங்க. அந்த ப்ரீவியஸ்ங்கிறத கவனிக்காமலே நிறைய பேர் இந்த க்வெஸ்சன் கேட்குறதுனால நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வேலிடேஷன் அப்படின்னு கொடுக்கணும். ப்ரீவியஸ் டீட்டெயிலுக்கான மந்த்து இயரு மந்த்து அப்புறம் அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் நம்பர்லாம் கொடுத்துட்டு வேலிடேஷன் அப்படிங்கிறத கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அங்கே அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே வந்துடும். இன்னும் அந்த ஒர்க் முடியலை இப்போதைக்கு. நமக்கு லிங்க்கு வந்து ஹையருக்கானது அங்கே கொடுப்பாங்க கண்டிப்பாக ஹோம் பேஜில், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டீட்டெயிலில் இயர் கொடுக்கணும், அது எந்த மந்தில் நம்ம எழுதுனது, ப்ரீவியஸ் எக்ஸாம். ஸோ இப்போ விசார பூர்வாதுங்கும்போது பிரவேசிக்காக நீங்கள் எந்த வருஷம் எந்த மந்த்து எதில் இது பண்ணீங்க அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணீங்க, எந்த நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் அதெல்லாம் கொடுத்துட்டு வேலிடேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஃபாதர்ஸ் நேம் இது எல்லாமே வந்துடும். டேட் ஆஃப் பர்த் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சேவ் ரெக்கார்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் பேங்க் பேஜ் வரும். இப்போ அவங்க டீட்டெயில்ஸ் எதுவும் அப்லோட் பண்ணாததுனால நமக்கு அது ஓப்பன் ஆகலை, நெக்ஸ்ட் பேஜ் வரமாட்டேங்குது. ஏன்னா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வந்தால் தான் நம்ம பேங்க் பேமெண்ட்டுக்கான அடுத்த பேஜ் வரும். இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. நமக்கு ஹோம் பேஜில் அவங்க லிங்க்கு கொடுக்கும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொடுப்பாங்க. இப்போது லோயருக்கு மட்டும் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதுக்கான லிங்க் ஹோம் பேஜில் வரும். வந்த பிறகு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுதான் கடைசி லெவல், அதுக்கப்புறம் பேங்க் பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும். நம்ம வழக்கம் போல் அப்ளை பண்ணிக்கலாம். ஹோம் பேஜில் லிங்க் கொடுத்ததும் நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்ததும் நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், லிங்க் போட்டுட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்ததும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், தன்யவாத்.